Minos. சோலா சார்பாக நாங்கள் தீபாவளியை வந்து தீபாவளி ஸ்மைல்ஸுன்ற ப்ராஜெக்டை வந்து பண்ணுறோம். இது என்னதுன்னா மனித நேயத்துக்கோசரம். மனித நேயம்னா நம்ம மாத்திரம் செலிப்ரேட் பண்ணி நல்லா இருக்கிறத விட நம்மளை சுற்றி இருக்கிற ஜனங்களும் எப்படி இருக்கா அவங்க கஷ்டப்படுற ஜனங்களையும் சந்தோஷப்படுத்துறதுக்கோசரம் இந்த ப்ராஜெக்டை நாங்கள் பண்ணுறோம். இது வந்து நாங்கள் வந்து கடந்த 10 ஆண்டு காலமாக இந்த ப்ராஜெக்டை நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இது வந்து இந்த வருஷம் வந்து இது 10வது ஆண்டு. நான் இந்த வருஷம் வந்து பிரசிடெண்ட்டாக இருக்கிறேன் இந்த கிளப்பில். அதனால் இதை சிறப்பாக பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சிறப்பு விருந்தினர் நம்ம அபிராமி ராமநாதன் சார், நம்ம டிஜி கவர்னர் டிஜி பாபுபெரம் சாரையும் இங்கே கூப்பிட்டுருந்தேன். இது வந்து இதை நடத்தி தரும்படி. இது இல்லாமல் வந்து என்னோட இந்த வருஷத்தோட தீம் என்னதுன்னா புகையிலையை ஒழிப்போம், மனித நேயத்தை காப்போம். அது மனித நேயத்தை காப்போம்ன்றதுனால நான் வந்து இதை வந்து 10 வருஷமாக இந்த ப்ராஜெக்டை பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஏழைங்களுக்கு உதவுறது. அப்புறமா இந்த ஏரியாவில் வந்து ஒரு 400-500 ஃபேமிலி இருக்காங்க, அவங்களுக்கு கம்பல்சரியாக இது மாத்திரம் இல்லாமல் புக்ஸோ இல்லை வேறு ஏதாச்சும் உதவிகளோ நான் செஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு வந்து எங்கள் டிஜி வந்து எனக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறாரு. என்னோட அடுத்த ப்ராஜெக்டான இது டொபாக்கோ அவேர்னஸ் ப்ரோக்ராமுக்கோசரம் எங்கள் டிஜி கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருக்கோம். அதுக்கு வந்து எங்கள் டிஜி வந்து டிஸ்ட்ரிக்ட்லேருந்து டிஸ்ட்ரிக்ட் குளோபல் கிராண்ட் மூலிமா எனக்கு வந்து ஒரு வேன் வாங்கி தரதா இருக்கிறாரு. அதை வச்சு நாங்கள் இந்த டிஸ்ட்ரிக்ட் மாத்திரம் இல்லாமல் ஜாயிண்ட் டிஸ்ட்ரிக்ட் ப்ராஜெக்டாக இதை கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஆல் 110 கிளப்பும் சேர்ந்து ஏதோ ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ் ப்ராஜெக்ட் நல்லா பண்ணோம் அப்படின்னு சொல்ல இந்த வருஷம் தேயும். ஆல்மோஸ்ட் ஒரு $8 மில்லியன் ப்ராஜெக்ட்ஸ் இந்த வருஷம் ஜூலை டு ஜூன் பண்ண போகிறோம் நாங்கள். அதில் தீபாவளி செலிப்ரேஷன் ஆல்சோ பாம் பார்ட் ஆஃப் இட். ஒரு கம்யூனிட்டி சர்வீஸ் போல் ஒரு ப்ரோக்ராம் நல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு ஓல்டு பீப்புளுக்கெல்லாம் எல்லாருக்கும் பண்ணோம், நம்ம வீட்டில் மட்டும் பண்ணி செலிப்ரேட் பண்ணால் நல்லா இருக்காது, எல்லோரும் சேர்ந்து நம்ம செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதில் தான் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம். இதில் ஒரு பார்ட் வந்து இன்றைக்கி சென்னை சோலா வந்து ஒரு 400 பேருக்கு வந்து எல்லாருக்கும் துணி அவங்க ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு அவங்கள நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி பண்ணியிருக்காங்க. அவர் சொன்ன போல் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. நாங்களும் டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு 1000 பேருக்கு வந்து சண்டே மார்னிங் அண்ணாதர்ஷ காலேஜில் வந்து ஆர்பனேஜ் டிசபிள்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு அவனுக்கு ஒரு 3 ஹவர்ஸ் இந்த ஃபுல் என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துட்டு காலையிலேருந்து பிரேக்ஃபாஸ்ட் மத்தியானம் லஞ்ச் அவனுக்கு துணி ப்ளஸ் ஸ்வீட்ஸு எல்லாம் கொடுத்துட்டு வந்து எங்கள் குழந்த போலேயே அவங்களும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. இதில் ஒரு 70 கிளப்புக்கு மேலே வந்து ஜாயின் பண்ணி ஒரு 15 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அந்த ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணிட்டுருக்கோம் நாங்கள். இதே போல் நாங்கள் வந்து வீடு கட்டி கொடுக்குறது, வில்லேஜஸில் வந்து ஏதாவது நான் சம் டெவலப்மெண்ட் பண்ணுறது, ஸ்கூல்ஸ்க்கு ஏதாவது நான் வேணும்னு அவங்க பண்ணி கொடுக்குறது, வாஷின் ஸ்கூல்ஸ் டாய்லெட்ஸ் கட்டி கொடுக்குறது, நிறைய ஹெல்த் கேம்ப்ஸ், இது போல் நிறைய ப்ரோக்ராம்ஸ் நாங்கள் வந்து இந்த வருஷம் பிளான் பண்ணியிருக்கோம் நாங்கள். இதுக்கு எல்லா கிளப்பும் சேர்ந்து நாங்கள் கண்டிப்பாக ஜூனுக்குள்ளே வந்து எல்லா ப்ரோக்ராம்ஸும் நாங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறோம் நாங்கள் வந்து. தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.